எல்லாருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாதம் 18வது நாள்,
இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மாமனாரையும் மருமகளையும் சேர்த்து கொண்டாடுகிறாள். திருப்பாவை நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. நேற்றைய பாசுரத்தில் மாமனாரை கொண்டாடினாள்னு பார்த்தோம். அதே போல் இன்றைய பாசுரத்திலும் மாமனாரையும் கொண்டாடுகிறாள், மருமகளையும் சேர்த்து கொண்டாடுகிறாள் ஆண்டாள். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா பரஸ்பரம் எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும். குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்யும், அதை தாண்டித்தான் இருக்கணும். இன்றைய பாசுரம் உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேறுபாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் நந்தகோபாலன் என்ன சொன்னாள்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். போத்தற்கு அவரை போல ஸ்ட்ராங் யாரும் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவருக்கு மணி பவர் இருக்குது, மசில் பவரும் இருக்குது, மேன் பவரும் இருக்குது. இந்த மூணு பவரும் சேரணும். ட்ரிபிள் எம் இது. மேனேஜ்மெண்ட்டில் வேற ஒரு ட்ரிபிள் எம் சொல்கிறா. இந்த இடத்துல மூணு எம் இருக்கணும். அபாரமான ஐஸ்வர்யம் இருக்குது. அவரே நம்ம பலிஷ்டராக இருக்கார். மேன் பவர் எங்கே திரும்பினாலும் அவருக்கு வேணுங்கிறவா தான். அப்போ அவர் நினச்சதெல்லாம் நடக்குமே. அதுபோல தான் நந்தகோபாலனும் என்று ஆண்டாள் நந்தகோபாலனை கொண்டாடுகிறாள். நேற்றைய பாசுரத்திலே நந்தகோபாலன் பண்ணிய தானங்களை கூறிய ஆண்டாள் இன்றைய பாசுரத்திலே தெரிவிக்கிறாள், ஹே நந்தகோபாலா, நீ யார் தெரியுமா? உந்து மத களிறு உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். நந்தகோபாலனை சொல்கிறா, எங்களுக்கெல்லாம் கோகுலத்தில் கவலையே கிடையாதுன்னா என்ன காரணம்? நீ இருப்பதால் நாங்கள் பயமில்லாமல் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, இந்த மெட்ராஸில் ஓஎம்ஆர்னு ஒரு ரோடு இருக்குது. அங்கே போனோம்னா ஒரு 40 மாடியில் பெரிய ஃப்ளாட் நிறைய கட்டியிருக்கா. நமக்கு அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு ஃப்ளோரே நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஆசைதானே, சொல்லி பார்க்குறது நன்னாவே சொல்லலாமே. 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளோர் முழுவதும் நம்மது. நாம் 40வது மாடியில் நின்னா தூங்குறோம். கேட்டால் என்ன சொல்லுவா தெரியுமா? அங்கேருந்து பார்த்தா அந்தமானே தெரிகிறதுன்னு சொல்லுவாள். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது 40வது மாடியில் நாம் நன்னா தூங்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டுன்னு ஒருத்தர் அவர் தூங்காமல் இருக்கணும். அவர் தூங்குறவராக இருந்தார்னா நமக்கு தூக்கம் இருக்காது. அதுபோல் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறா, கோகுலத்தில் நாங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது, ஒரு கட்டமும் கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? நந்தகோபாலா, உன்னுடைய வீரத்தினாலே. நந்தகோபாலன் எனக்கு என்ன வீரம் உண்டு? பரமசாது நந்தகோபாலன், அவனுக்கு வீரம் உண்டுங்கிறாளே. அப்போ அவனுடைய வீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நந்தகோபாலனுக்கு அபாரமான யானைகள் உண்டு, நந்தகோபாலனுக்கு பசுமாடுகள் உண்டுன்னு தான் எல்லாரும் சொல்கிறான். நந்தகோபாலனுக்கு யானைகள் எப்படி உண்டானது அப்படின்னா, கண்ணன் எங்கே பிறந்தான்? எம்பெருமான் அவதாரம் பண்ணியது வடமதுரையிலே வசுதேவருக்கு பிள்ளையாக. கண்ணன் பிறந்தவுடனே வசுதேவர் அங்கிருந்து குழந்தையை கொண்டு வந்து கோகுலத்திலே நந்தகோபாலனிடத்திலே விட்டார். அப்போது கண்ணன் ஒரு இடத்திலே பிறந்து வேறு ஒரு இடத்திலே தத்து கொடுக்கப்பட்டு வளர்ந்தான். இப்போ குழந்தையை தத்து கொடுக்கறது அப்படின்னா, அப்போது கொடுக்கக்கூடிய தகப்பனார் என்ன பண்ணுவார்? தான் இந்த குழந்தையை யாரிடத்தில் தத்து கொடுக்கிறாரோ அவரிடத்தில் இந்த குழந்தையை நீங்கள் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், என்னால் முடிஞ்ச ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்குறேன்னு பணங்காசும் சேர்த்து கொடுப்பார். இப்போ வசுதேவருக்கு நிறைய யானைகள் உண்டு, நந்தகோபாலனுக்கு நிறைய பசுக்கள் உண்டு. வசுதேவர் கண்ணனை தானம் கொடுத்தார் நந்தகோபாலனிடத்தில், கொடுக்கும் பொழுது யானைகளையும் சேர்த்து கொடுத்தார். அப்படிப்பட்ட யானைகளோடு இருப்பவன் நந்தகோபாலன். அந்த யானைகள் எப்படி இருக்குன்னா, உந்து மத களிற்றன். இந்த இடத்துல ரெண்டு விஷயம். ஒன்றும் நந்தகோபாலனிடத்திலே இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் அபாரமான வலிமையோடு இருக்குமாம். எப்படின்னா, மதம் பிடித்த யானைகள். ராஜாக்களெல்லாம் சண்டை போட போனால் முதல்ல யானைப்படை போகும். யானைப்படை போனால் எதிரி நாட்டு ராஜா என்ன பண்ணுவோன்னா, தங்களுடைய வீரர்களுக்கு என்ன சொல்லுவான்னா, நீங்கள் அம்புகளை யானையின் கண்களை பார்த்து
குறிப்பார்த்து பிரயோகம் பண்ண வேண்டும்னு சொல்வான். அப்போ என்ன ஆகும்னா, முன்னே வந்த யானைகள் கண்களிலே அம்புகள் பாய்ந்த உடனே அப்படியே திரும்பும். திரும்பி நான் என்ன பண்ணோம், எந்த அரசனுக்காக யானைப்படையாக இருந்ததோ அந்த அரசனுடைய வீரர்களையே அந்த யானைகளே கொன்றுவிடும். அது ஒரு டாக்டிஸ். இப்போ நந்தகோபாலனுக்கு அபாரமான யானை பலம். எப்படி என்றால், மதம் பிடித்த யானைகள், அதுவும் உந்து மதகளிற்றன் எப்போ யுத்தத்துக்கு போகலாம்னு காத்துருக்குமா, அப்படிப்பட்ட யானை படைகளை உடைய நந்தகோபாலன் ஒன்றும். ரெண்டாவது, நந்தகோபாலனே யார் தெரியுமோ, யானையை போல பலிஷ்டனாக இருப்பனாம். எங்கே என்ன ஆபத்துனாலும் கவலைப்படாதீங்கோ, நான் வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லுவனாம். உந்து மத களிற்றன் அப்படின்னு சொன்னார். அப்போது யானையை போலே அபாரமான சக்தி உடையவன், யானை படையை உடையவன், எங்கே கோகுலத்தில் எந்த இடத்துல ஆபத்துனாலும் முதல்ல போய் நிற்கக்கூடியவன் நந்தகோபாலன். உந்து மத களிற்றன். அடுத்து மட்டும் கிடையாது, ஓடாத தோல் வலியன். ஓடாத தோல் வலியன்னா, இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போவாள், கோவிலுக்கு போவாள், அப்படியே அந்த காவிரியிலையும் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு வரலாமேன்னு போவாள். காவிரியில் ஸ்நானம் பண்ணலான்ட்டு போயிட்டான்னா, இவன் ஆற்றுல 10x10 பாத்ரூம்லேயே குடித்து வழக்கம். காவிரியில் ஜனம் வேகமாக ஓடின்னு இருக்கோம், பார்த்தாலே பயந்து விடுவா. ரொம்ப ஆசையாக குளிக்கணும்னு போனவா, ஐயோ இவ்வளோ வேகமாக காவிரி ஓடுறதா, நான் எல்ஐசி கூட எடுத்துக்கலையே, வேண்டாம் நாம் இப்படியே திரும்பிவிடுவோமே. அப்போது பார்த்து விட்டு பயந்து ஓடி வராமல் தைரியமாக உள்ளே சென்று நீராட வேண்டும். நந்தகோபாலன் எப்படின்னா, ஓடாத தோல் வலியன், எதிரிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களை பார்த்து பயப்படாதவன், அபாரமான வலிமை உடையவன், ஓடாத வலியன், ஓடாத தோல் வலியன். அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும்னா, பெருத்ததான தோள்கள், அகன்றதான தோள்கள். அப்படிப்பட்ட நந்தகோபாலன். இப்போ நந்தகோபாலனுக்கு மூணு விஷயம் சொன்னான், தோல் வலியன், அபாரமான தோல் சக்தி உடையவன், திரண்டதான தோல் பலத்தை உடையவன், மதம் பிடித்த யானைகளை உடையவன், மதம் பிடித்த யானையை போன்றவன், உந்து மதகளிற்றன், ஓடாத தோல் வலியன், நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலன் மருமகளே, இப்போ நேற்று பலராமனை எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அடுத்ததாக நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறாள். நப்பிண்ணை பிராட்டி என்பவள் யார்? நப்பிண்ணை பிராட்டி கோகுலத்திலே கண்ணனுடைய பிரதானமான மகிஷி. அப்போ அந்த நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பணும் ஒன்று. ரெண்டாவது, நப்பிண்ணை பிராட்டி இவர்களுக்கு தாயாரை போலே. இப்போ ஆற்றுல பரீட்சை எழுதுகிறான், கொரோனா வந்தால் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பரீட்சை எழுதாமலே பாஸ், கொரோனாவே இருந்து விடலாம் போல் இருக்கே, ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அட்டண்டன்ஸ் கிடையாது, ஒன்றும் ஒரு கட்டமும் கிடையாது, எக்ஸாமே எழுத வேண்டாம் பாஸ் அப்படின்னு ஆகிடுறது இல்லையா. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார், நந்தகோபாலன் மருமகளே, தோல்வலியன் நந்தகோபாலன். சரி, இப்போ பிள்ளை பரீட்சையும் எழுதிட்டான், கொரோனாலாம் முடிஞ்சு கொடுத்து ஸ்கூலும் திறந்துவிட்டான், பரீட்சை எழுதிட்டான், மார்க் வந்திருக்கு, மார்க் வந்திருக்குன்னா வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி வந்திருக்கு. அதாவது டபுள் டிஜிட்டில் முதல்ல 5 மார்க்கு இவனுக்கு காப்பி ரைட், டபுள் டிஜிட்டில் முதல்ல 5 மார்க், 10லேருந்து வந்துவிட்டான். இப்போ தகப்பனார் கையெழுத்து போடணும் ப்ராகிரஸ் கார்டில், அந்த காலத்துலலாம் தகப்பனாரே போடுவார் அப்படின்னு அர்த்தம், பிள்ளைகள் போட மாட்டான்னு அர்த்தம். இப்போ செக்கிலேயே கையெழுத்து போட்டு விடுறா, அது அப்படியே இருக்கட்டும். உடனே தாயார்கிட்ட வந்து சொன்னான், ஐயோ மார்க் வந்திருக்கு, மார்க் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா. அம்மாக்கிட்ட வந்து இந்த பிள்ளை நடிப்பேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், மார்க் குறைச்சலாக படுத்தோன்னு. உடனே அம்மா உடனே உருகி விடுவாள், டே குழந்தை கவலைப்படாதடா, அப்பா வந்த உடனே அவர்கிட்ட சொல்லி நான் கையெழுத்து போட்டு வாங்கி தரேன்னு சொல்லி, தகப்பனார் வந்த உடனே அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச பக்ஷணம் டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்த உடனே அவரே பார்ப்பார், என்ன ஆச்சரியம் பார், ஒன்றும் இல்லை, குழந்தை மார்க் வாங்கியிருக்கான்னு, ஏதோ கையெழுத்து போடணுமா, உங்கள் பிள்ளை ரொம்ப நல்லவன், உங்கள் கையெழுத்தை நீங்கள் தான் போடணும்னு ஆசைப்பட்றான். இது வேறு. அப்போ தகப்புனார் உடனே உச்சி கொடுந்து, எங்கே கொண்டா கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கையெழுத்து போடுவார். அவள் கெட்டிக்காரியாக இருந்தால் வெத்துப்பே புள்ளி ரெண்டு கையெழுத்து வாங்கிட்டுருவாள், அது அவளுடைய சாமர்த்தியம். அப்போது இந்த இடத்துல அதுபோல் நப்பிண்ணை பிராட்டி கண்ணனுடைய பட்ட மகிழ்ச்சி. அந்த நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறாள் ஆண்டாள். எதுக்காகனா, பெண்ணே நாங்கள்லாம் நோன்பு நோக்கணும்னு வந்திருக்கோம், கண்ணன் இடத்துல நீ சிபாரிசு பண்ணணும் எங்களுக்காக அப்படின்னு சொல்லணும். அதுக்காகத்தான் இப்போ நப்பிண்ணையை கொண்டாடுவதற்காகத்தான் நந்தகோபாலனை கொண்டாடினாள்.
இல்லையா, ஒருத்தர் கொண்டாடினோம்னா உங்கள் அப்பா எவ்வளோ படித்தவர் தெரியுமா? உங்கள் தாத்தாவை போல் படித்தவர் யாருமே கிடையாது. அந்த தாத்தாவை இவர் பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் ஸ்துதி பண்ணுறப்போ, ஐயோ உங்கள் குடும்பத்தை போல் ஒரு குடும்பம் உண்டாகுமா? எவ்வளோ பெரிய குடும்பம் தஞ்சாவூரில், எவ்வளோ கிராமம், எத்தனை ஏக்கர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாலே கேட்குற வாழ்க்கை, ஓ அப்படிலாம் இருந்தது போல் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உடனே கொடுக்குறேன். இது காரியம் நடக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லையா? அதுபோல் ஆண்டாளுங்கு தெரிவிக்கிறாள், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வழியன் நந்தகோபாலன். மருமகளே, உள்ளிருக்கக்கூடிய நப்பின்னை வாயத்திறக்காமல் பேசாமல் இருந்தான். என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டாள் பாட்டு எப்படி இருக்கு? உந்துமதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே. மருமகளேன்னு சொன்னால், இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ எல்லாருமே நந்தகோபாலனுக்கு மருமகள் தானே. அதனால் உள்ளே இருந்த நப்பினை நினைத்து கொண்டாள், ஆண்டாள் யாரையோ எழுப்புகிறாள், நமக்கென்ன என்று பேசாமல் இருந்தாள். உடனே ஆண்டாள் பார்த்தா, பெண்ணே, நாங்கள் உன்னைத்தான் எழுப்புகிறோம். குந்து மதகளிற்றன் ஓடாத தொழ்வலியன் நந்தகோபாலன் மருமகளே. அப்போ இதுலேருந்து இன்னொரு அர்த்தம் என்னென்னா, நந்தகோபாலன் எங்களுக்கு அனுமதியை கொடுத்தான், நாங்கள் உள்ளே சென்றோம். கண்ணனோடு நோன்பு நோற்பதற்கு நந்தகோபாலன் அனுமதியை கொடுத்து விட்டான். நீ எங்களுக்காக இரண்டொரு வார்த்தை சிபார்சு பண்ண மாட்டாயோ என்று ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை கேட்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே, நப்பின்னாய் இப்போதான் நப்பின்னை பார்த்தாள். சரி, நம்மைத்தான் இவர்கள் கூப்பிடுகிறார்கள், இவர்களுக்கு என்ன வேணும் என்று தெரியவில்லையே என்று சற்று பேசாமல் இருந்தாள். உடனே வெளியிலிருந்தவா சொல்கிறா, நாங்கள் வந்து நப்பின்னாயின்னு உன்னை கூட்ட பிறகும் பேசாமல் இருக்கிறாயே, கந்தம் கமலும் குழலி கடை திறவாய், கந்தம் கமலும் குழலி. பெண்ணே, நீ பேசாமல் இருந்தாலும் உன் கேசங்கள் எங்களோடு பேசுகிறது. கேசங்கள் எங்கேயாவது பேசுமோ அப்படின்னா, இங்கே என்ன அர்த்தம், உன் கேசங்களிலே அழகான பூவை நீ சூடினாய், அந்த பூக்களிலே இருக்கக்கூடிய பரிமளம் வாசனை எங்கள் முகத்திலே வந்து வீசுகிறது, நாங்கள் அதை நன்றாக முகர்ந்தோம், எங்களுக்கு பரிமளம் வீசுகிறதே. பெண்ணே, நீ வார்த்தை பேசாவிட்டாலும் உன் கேசத்திலே இருக்கக்கூடிய பூக்கள் நன்றாக எங்களோடு பேசுகிறதே, உன் பூக்களே எங்களோடு பேசினால் நீ பேசக்கூடாதா? கந்தம் கமலும் குழலி. இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் இருக்கு. ரெண்டாவது பாட்டில் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கா, நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், இந்த நோன்பு நோர்க்கும் வரையிலே நாங்கள் விடியற்காலையிலே நீராடி விட்டு கேசங்களிலே புஷ்பங்களை வைத்து கொள்ள மாட்டோம், நாங்கள் வைத்து கொள்ள மாட்டோம், கண்ணனாக வந்து வைத்து விட்டால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம், அதான் அர்த்தம். இப்போது நப்பின்னையை பார்த்து ஆண்டாள் கேட்கிறாள், பெண்ணே, நாங்களெல்லாம் நோன்பு நோற்று கண்ணனை அடைய வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கும் பொழுது நீ மட்டும் இவ்வளவு புஷ்பங்களை கேசத்திலே வைத்து கொண்டாயே, அது நியாயந்தானா? கந்தம் கமலும் குழலி. அது மட்டும் கிடையாது, நீயும் அவனும் ஆனந்தமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய கைங்கரியங்களை பண்ணுவதற்கு நாங்கள் வேண்டாமா? கடை திறவாய் கந்தம் கமலும் குழலி, கடை திறவாய், கடை திறவாய்னா என்னது, கதவை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தவுடனே அவள் கேட்டாள், அதெல்லாம் சரிதான், விடியற்காலை பொழுது ஆனது என்று நீங்கள் எல்லோரும் வந்துவிட்டீர்களே, வாயில் காப்போனும் அனுமதி கொடுத்தானே, நந்தகோபாலனும் அனுமதி கொடுத்தாரே, யசோதை பிராட்டியும் அனுமதி கொடுத்தாரே, இப்பொழுது நடுராத்திரியிலே வந்து கதவை தட்டி எழுப்புகிறீர்களே, நடுராத்திரியிலே வந்து என்னை எழுப்புவதற்கு என்ன அவசியம், இன்னும் விடிய வேண்டாமோ, இன்னும் பொழுது விடியவில்லையே என்று நப்பின்னை மீண்டும் தெரிவிக்கிறாள், பொழுது விடியவில்லை என்று. கந்தம் கவளும் குழலி, கடை தரவாய், பெண்ணே, நப்பின்னை பிராட்டியே, விடியற்கால பொழுது ஆகலைன்னு சொல்றியே, வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். இது ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பெண்ணாக வந்து பிறந்தாள். பெரியாழ்வார் யாரு? வேதத்தை அத்தியனம் பண்ணிய பெரியவர். இப்போ யார் யார் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு தான் அடையாளம் சொல்வார்கள். இப்போது ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிறவா, காலையில் 4 மணிக்கு ஒரு ஏரோப்ளேன் வந்து லேண்ட் ஆகிறதுன்னா அந்த சப்தத்தையே கேட்டு பழகியவர்கள், சரி இந்த ஃப்ளைட்டு சப்தம் கேட்கறது காலையில் 4 மணின்னு சொல்லுவாள். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் குடியிருக்கிறவா சொல்வா,
மூன்றரை மணிக்கு நல்லா எக்ஸ்பிரஸ் போயிடுத்த, மணி 3:30 சொல்வா. அப்போ அவரவர்கள் இருக்கும் இடத்தை கொண்டு தான் அடையாளம் தெரிவிப்பார்கள். அதுபோல் ஆண்டாள் என்ன அடையாளம் தெரிவிக்க வேண்டும்? விடியற்காலையிலே வேதத்தை சொல்வதற்காக சிறுபிள்ளைகள் வந்து விட்டார்கள். பெண்ணே, உன் காதில் விழவில்லையான்னு கேட்கணும். அதற்கு பதிலாக இங்கு ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். விடியற்கால பொழுது போதாகிவிட்டதே, அதற்கு அடையாளமாக கோழி கூவியதே அப்படின்னு ஆண்டாள் தெரிவித்தவுடனே உள்ளே இருந்த பெண் சொன்னாள், அதாவது நப்பின்னை கூறினாள், இது விடியற்காலை பொழுதுக்கல்ல, சாமக்கோழி என்று ஒன்று உண்டு. அது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு சாமத்துக்கும் குரல் கொடுக்கும், இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று. அவ்வாறு ஒரு சாமக்கோழி கூப்பிடுகிறதே ஒழிய இது விடியற்காலை பொழுதிற்கு அடையாளம் அல்லவே என்று நப்பின்னை தெரிவித்தாள். வந்து எங்கும் கோழி அழைத்தன, வந்து எங்கும் கோழி அழைத்தன. ஹே நப்பின்னை பிராட்டியே, ஒரு இடத்திலே மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலும் கோழி கூவிக்கொண்டு நின்றதே. எங்களை பார்த்து இல்லை என்று சொல்லாமல் நீ வெளியே வந்து பார்க்கக்கூடாதோ? வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். இது அடையாளம் அல்ல, வேறு ஏதேனும் அடையாளம் இருந்தால் கூறுங்கள். உடனே ஆண்டாள் அடுத்து ஒரு அடையாளம் தெரிவிக்கிறாள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவின கான். பெண்ணே, சரி, கோழி கூவின, வெளியே வந்து பார்னு சொன்னோம், வரவில்லை. வேறு ஒரு அடையாளம் தெரிவிக்கிறோம். குறுக்கத்தி மரம், மாதவி, மாதவி பந்தல் மேல், மாதவி குறுக்கத்தி மரத்திலே இருக்கக்கூடிய அழகான குயில் இனங்கள், குயில் பறவைகள். மாதவி பந்தல் மேல் குயில் இனங்கள், குயில்கள் அழகாக கூவுகிறதே. உடனே அவள் சொன்னான பின்னை பிராட்டி, இந்த குயில் கூவுவது விடியற்காலைக்கு அடையாளம் அல்ல. என்ன காரணம்? இந்த குயில்கள் நீங்கள் கொடுக்கும் பழத்தை தின்று தின்று தினமும் வளர்ந்தவை. இப்பொழுது உங்களை பார்த்த உடனே கூவவில்லை என்றால் நாளை நீங்கள் கொடுக்கும் பழத்தை நிறுத்தி விடுவீர்களே என்று அந்த குயில்களுக்கு பயம். ஆகவேதான் குயில்கள் உங்களை பார்த்தவுடனே கூவியது என்று உள்ளே இருக்கக்கூடிய நப்பினை தெரிவித்தாள். உடனே ஆண்டாள் சொன்னா, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவின. ஹே நப்பின்னையே, நாங்கள் பழம் கொடுத்து வளர்ந்த குயில் கூவியிருந்தால் உன்னிடத்திலே தெரிவிக்க மாட்டோம். இந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய குயில்கள் விடியற்காலையிலே பல தடவை கூப்பிட்டதே. பல்கால் குயில் இனங்கள் கூவின கான். இதையும் பாராமல் உள்ளே இருந்து கொண்டே பொழுதாகவில்லை, பொழுதாகவில்லை என தெரிவிக்கிறாயே, குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு சொல்லிட்டோ பார்க்கறா. அப்படித்தான் என்ன உறக்கம் நப்பின்னை பிராட்டிக்கு என்று எட்டி பார்த்தாள். உள்ளே பார்த்தாள். அவள் படுத்து கொண்டிருக்க அவள் கையிலே ஒரு பந்து இருந்தது. பார்த்த உடனே ஆண்டாள் தெரிவித்தாள், பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாட, செந்தாமரை கையால் சீரார் உழை ஒலிப்ப வந்து திறவாய். பந்தார் விரலி, அழகான பந்த கையில் வச்சுருக்காளாம். என்ன காரணம்? இவளும் கண்ணனும் பந்து விளையாடினார்கள், கண்ணன் தோற்றுவிட்டான், ஆகவே இந்த ஜெயித்தவர்கள் இந்த பந்தை தாங்கள் வசம் வைத்து கொள்ள வேண்டும். இவள் இந்த பந்தை தன் கைகளிலே வைத்து கொண்டு விளையாடிய களைப்பு தீர உறங்குகிறாள். அதைத்தான் இப்போ ஆண்டாள் சொன்னார், பந்தார் விரலி. அது மட்டும் கிடையாது, இன்னொரு அர்த்தம், உன் கையிலே இந்த பந்து எப்படி இருக்கிறதோ அதுபோல எங்கள் கையிலே கண்ணன் இருக்குமாறு நீ எங்களுக்கு செய்ய வேண்டும். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, மைத்துனன்னா கண்ணன் அர்த்தம், மைத்துனன் பேர் பாட. அவள் கேட்டா, இப்போ நான் என்ன பண்ணணும்? மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால், உன்னுடைய சிவந்ததான கைகளாலே, செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய். நீ வந்து கதவை திறக்கணும். எப்படி கதவை திறக்கணும் தெரியுமா? நாங்கள் வந்து கூட்டோம் என்று கோபித்து கொண்டு வரக்கூடாது, சந்தோஷமாக வர வேண்டும், ஆனந்தமாக வர வேண்டும். உன் கையில் இருக்கக்கூடிய வளையல்களெல்லாம் நன்றாக சப்தமிட வேண்டும். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, சீரார் வளை என்றால் வளையல்களுக்கு என்ன சீர்மை, வளையல்களுக்கு என்ன பெருமை என்றால் இந்த வளையல்கள் நப்பின்னை கையை விட்டு ஒரு நாளும் விலகியது அல்ல. என்ன காரணம்னா, நாயகன் ஊருக்கு போகிறான்னு தெரிஞ்ச உடனே நாயகி கையில் இருக்கக்கூடிய வளையலெல்லாம் கீழே கலன்று விடும். இது இலக்கியத்திலே அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசம். அந்த அளவுக்கு கூட அவனை பிரிந்து இருக்க முடியாது. அப்போ இப்போ நப்பின்னை பிராட்டி கையிலே வளையல்கள் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவள் கண்ணனை விட்டு ஒரு நாளும் பிரியாதவள். இப்போ ஆண்டாள் தெரிவிக்கிறாள், பெண்ணே
உன் கையிலே வளையல்கள் எப்படி பிரியாமல் இருக்கிறதோ, நீ எப்படி கண்ணனை பிரியாமல் இருக்கிறாயோ, அதுபோல நாங்களும் கண்ணனை பிரியாமல் இருக்க வேண்டாமா? அதற்காக நீ எங்களுக்காக சிபாரிசு பண்ண வேண்டாமா? செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய், எங்கள் கண்கள் கதவை திறப்பதை பார்க்க வேண்டும், எங்கள் காதுகள் கதவை நீ திறக்கும் பொழுது உண்டாகக்கூடிய வளையல்கள் சப்தத்தை கேட்க வேண்டும், எங்கள் கண்கள் நீ நடந்து வரக்கூடிய அழகை பார்க்க வேண்டும் என்று தெரிவிக்க, நப்பின்னையை இந்த பாட்டிலே ஆண்டாள் மிகவும் கொண்டாடி பாடினாள். இதுக்கு அடுத்த பாசுரத்தில் மிகவும் அழகாக நப்பின்னையை மீண்டும் கொண்டாடுகிறாள். அந்த பாசுரம் என்ன என்பதை நாளை நாம் அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம் திருவம்பாவையிலே 18வது திருப்பாட்டை சிந்திக்க இருக்கிறோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல்
கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர்வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூ பூரல் பாய்ந்து ஆடேலோரம்பாவாய். இந்த பாட்டோடு நீராடல் முடிகிறது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் திருவண்ணாமலையிலே வாழ்கின்ற பெருவான். அப்ப என்ன திருவண்ணாமலைக்கு போடுவான்னு கேட்கக்கூடாது. அவன் அருள் பெற வேண்டுமானால் திருவண்ணாமலைக்குத்தான் போகணும்னு சொல்லப்படாது. நாம் இருக்கிற இடம் திருவண்ணாமலை, நாம் இருக்கிற இடம் சிதம்பரம். இப்போ நான் திருவேட்டீஸ்வரம் பேட்டையில் இருக்கேன். திருவேட்டீஸ்வரம் பேட்டை தான் எனக்கு தில்லை சுற்றம்பலம், திருவண்ணாமலை. அவனுடைய தன்மை அங்கே சில பேருக்கு வெளிப்பட்டது. அதனால் ஸ்மரணாத்து அருணாச்சலம் அப்படின்னு சொல்லுகிறோம். நினைக்க புத்தி தரும் தலம், ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் மலை அண்ணாமலை. அண்ணாமலையை நோக்கி சித்தர்களெல்லாம் வருகிறார்கள். கடைசியாக ரமண மகர்ஷி வந்தார், சேஷாத்ரி சுவாமி வந்தார், விஸ்வரசாமியார் வந்தார், ஆயிரம் ஆயிரம் சித்தர்கள் இன்னமும் ஆழ்கிறார்கள். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் தேவர்கள் அந்த முடியின் மணித்தொகை வீரற்று வீறு அற்றார்போல் அவர்கள் விழுந்து கும்பிடுகிறார்கள். காலில் பெருமானுடைய காலில் விழுந்து கும்பிடுகிற பொழுது அவருடைய திருவடி ஒளியில் அந்த ரத்தனங்களெல்லாம் பார்த்தா கண்ணாடி கல் மாதிரி இருக்கான். இந்திரன் விழுந்து கும்பிட்டா அவனுடைய கிரீடத்தில் இருக்கிற அந்த ரத்தனம் எப்படி ஒளிவிடும்? அது பார்த்தா இப்போ சும்மா ஒளி போனால் கண்ணாடி கல் மாதிரி இருக்கு. மணித்தொகை வீறு அற்றார்போல் எதுக்கு சொல்கிறாரு? கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்பு தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் மகலை. சூரியன் புறப்பட்டது, அது வரைக்கும் பொலிந்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்கள் மங்கி போய் ஒளி இழந்து இருக்கின்றன. சில சமயம் பகலில் 7 மணி வரைக்கும் நட்சத்திரம் பார்க்கலாம், ஒளி இழந்து காணப்படும். அந்த மாதிரி போயிட்டு தான் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அழிந்தது. அப்போ நம்முடைய பிரபாவங்களெல்லாம் கடவுளுடைய திருவடியிலே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாம் யார் அவனுக்கு முன்னால்? அந்த அடக்கம் வரணும். அதுக்காக தான் கோயில் வழிபாடு. கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப இருள் ஓடிப்போச்சு தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல. அவன் யார்? பெண்ணாகி ஆணாய் அலியாய். அவன் யார்? ஆணா பெண்ணா அலியா ஆறு கண்டா பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி வானம் வந்தா பூலோகமும் வந்தா இத்தனையும் வேறாகி. இப்படி சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே இத்தனையும் இல்லைன்னு ஆயிடும். ஆனால் உண்டு. கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி. கண்ணார் அமுதம், என் கண் காணக்கூடிய அளவு அவன் தன் தேஜஸை சுருக்கி கொண்டு வருவான், குருநாதனாக வருவான். யோகிகளுக்கு இன்னொன்று,
இந்த கண்ணுக்குள்ள இந்த கையினால் அப்படி சுண்டி விடுவார்கள். நம்ம நகத்தினாலே சுண்டி விட்டால் காயம்படும், அகர்வாலுக்கு தான் போகணும். ஆனால் ஞானிகள் அப்படி குண்டி விடுவார்கள், அது கிள்ளி எழுப்பி பார் சாஸ்திரத்தில். அப்போ ஒரு பெரிய பேரொளி தோன்றும், ஆயிரம் ஆயிரம் சூரியன்கள் தோன்றும், ஆயிரம் ஆயிரம் நிலவொளிகள் தோன்றும். எனக்கு ஒருத்தர் பண்ணார், அந்த அது வாங்கி கொள்ளுகின்ற முழு பக்குவம் எனக்கு இல்லை, ஓரளவு கிடைத்தது. ஆனால் வெளியில் சொல்லாது என்ன, சொல்லாம தான் எப்படி மறைச்சு வைக்கிறது? இப்படி ஒன்று இருக்குன்னா தெரியட்டுமே பல பேருக்கு. கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி, பெண்ணே இப்பூம் புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். 19வது பாட்டு.